எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ஜபம், ஜபம்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். ஜபம்னா இயேசுவோடு பேசுறது அப்படின்னு சொல்லி. ஆனா ஜபம்னா நம்ம தேவனோடு பேசுறது. யார் மூலமா பேசுறோம்னா இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பேசுறோம், அதுதான் ஜபம். இப்போ இந்த ஜபம்ல இப்போ ஒரு போன்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அப்போ நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கீங்க, ஆப்போசிட் சைட்ல உள்ளவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கும் என்னடா நம்மள பேசவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா. அது போலதான் நம்ம இயேசுப்பா கிட்ட பேசுறது, நம்ம மட்டும் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அவரும் நம்ம கிட்ட பேசுறதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ரெண்டு பக்கமும் பேசணும், அதுதான் ஜபம். நம்ம பேசுறது அவர் கேட்கணும், அவர் பேசுறது நம்ம கேட்கணும், அதுதான் ஜபம். இப்போ ஜபிக்க எனக்கு நேரமே கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. என்னங்க ஜபிக்க நேரம் இல்லை, ஆத்திரம் ஸ்தோத்திரம் ஆமைன்னு சொல்லி போட்டுட்டு வேகமா நம்ம என்ன பண்ணிடுறோம், வேலைக்கு போறதோ இல்லை நம்ம வேலையை செய்யறதோ நம்ம போயிடுறோம். இப்போ ஜபிக்க நேரமே இல்லைனா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில முன்மாதிரியா வச்சிருக்கோம் அப்படின்னும் போது இயேசுப்பாக்க மட்டும் அப்ப நேரம் இருந்ததா ஜபம் பண்றதுக்கு? அவர் சுற்றில எப்பவுமே ஜனங்கள் இருந்துட்டே இருந்தாங்க, அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு, வியாதியஸ்தரை சுகமாக்குனாரு, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குனாரு, பிசாசுகளை விரட்டினாரு, அப்படின்னு அவர் அநேக வேலைகளை செஞ்சுட்டே தான் இருந்தாரு. ஆனாலும் அவர் சாயங்கால வேலையில தனிமை போய் அவர் என்ன பண்றாருன்னா ஜபம் பண்றாரு. அப்போ இரவு வேளையில ஜபம் பண்றாரு, அதிகாலையில எழுந்து ஜபம் பண்றாரு. ஆனா அவர் ஜபம் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு, அவருக்கும் நேரம் வந்து இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லையே. அவர் பிதாவோட இருக்க தொடர்பு வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தொடர்ந்துகிட்டே இருந்தாரு. ஆனா நம்ம வந்து நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், இந்த ஜபத்துக்கு ஒரு சாக்குப்போக்கு சொல்றோம். இப்ப சிலருடைய கேள்வி என்னன்னா, எனக்கு என்ன வேணும்னு இயேசுப்பாக்குதான் தெரியுமே, அப்பவே நான் அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சிலருடைய கேள்வி இருக்கு. இப்போ உங்க அப்பா உங்களுக்காக ஏதாவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்க அப்பா நினைப்பாங்க நம்ம பிள்ளை அதை கேட்டா நம்ம வாங்கி கொடுத்தா அது நமக்கு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதே போலதான் நம்ம இயேசுப்பா கிட்ட என்ன தேவைன்றத கேட்கணும்னு அவர் விரும்புறாரு, அதனாலதான் அவர் வந்து நம்ம கிட்ட வந்து ஜெபத்தை வந்து எதிர்பார்க்கிறாரு. அதுக்காக தான் நம்ம ஜெபிக்க சொல்றாரு, நீ என்ன வேணுமோ அதை கேளுன்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா நம்மள ஜெபிக்க சொல்றாரு. சிலருடைய கேள்வி, எனக்கு ஜெபிக்கவே தெரியாதுங்க, எனக்கு வந்து எப்படி நீங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரிலாம் எனக்குலாம் அப்படிலாம் ஜெபம் பண்ணவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க, சொல்லி ஜெபம் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி என்ன ஜெபம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய வந்து எடுத்த உடனே பேசுமா? அது வந்து அம்மா பா தா வா இந்த மாதிரி வார்த்தைகள், ஒரே ஒரு வார்த்தையை போட்டு தான் அது வந்து பேசும். அப்போ பேசும்போது அது அவங்க அம்மாவுக்கு புரியுது, அவங்க அப்பாவுக்கு புரியுது இல்லையா. அதே போலதான் இயேசுப்பா, நீங்கள் எப்படி பேசினாலும் அதை அவர் புரிஞ்சுப்பாரு, அது அவருக்கு தெரியும். அவர் நீங்கள் என்ன பேசுறீங்கன்றது அவருக்கு வந்து தெரியும். ஆனால் ஜபம் பண்ணுறதுக்கு இந்த சாக்கு நம்ம சொல்லவே கூடாது. சிலருடைய ஜபம் நீண்ட ஜபமாக இருக்கும், நிறைய வார்த்தைகளை போட்டு பேசுவாங்க. அதனால வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதேங்கள்னு சொல்லியும் நமக்கு வசனத்தில் இருக்கு இல்லையா. அதனால நம்மளுடைய ஜபம் சுருக்கமாக இருக்கிறதாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். எல்லா நேரத்திலும் ஜெபிக்கணும், துன்பத்திலும் ஜெபி, இன்பத்திலும் ஜெபி, எல்லா வேலையிலையும் நீ ஜெபிக்கணும். ஓகேவா? ஜெபமே இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு ஜெயமே இல்லை. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. நம்ம ஜெபித்தால்தான் நமக்கு ஜெயம் வரும், ஜெபிக்கவில்லை என்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. பொருள் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு ஆண்டவருடைய தொடர்பே இருக்காது. அதனால நம்ம கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஜெபம் இருந்தால்தான் எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். நமக்கு வெற்றியை கொடுக்க போகிறதே ஜெபம் தான். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி.